ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் நெட்ஒர்க் சாஃப்ட்வேரில் ஏற்கனவே 3 இது பார்த்தாச்சு. சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸு, சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, எ சர்வீஸ் இஸ் ஃபார்மலி ஸ்பெசிஃபைட் பை எ செட் ஆஃப் ப்ரிமிட்டிவ்ஸ். ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆஃப் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்கும். ப்ரிமிட்டிவ்ஸ் மீன்ஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸு அவைலபிள் டு யூசர் ப்ராசஸ் டு ஆக்சஸ் த சர்வீஸ். அந்த சர்வீஸை யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சில ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். தீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் டெல் த சர்வீஸ் டு பர்ஃபார்ம் சம் ஆக்ஷன் ஆர் ரிப்போர்ட் ஆன் அன் ஆக்ஷன் டேக்கன் பை த ப்ரியர் என்டிட்டி. இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் தான் சொல்லும் சர்வீஸ் கையில் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 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 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸுக்கு யார் வந்து சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் தான் சொல்லுவாங்க. If the protocol stack is located in the operating system, as if often is, the primitives are normally system calls. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டோகால் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குன்னா, அந்த இடத்துல ப்ரிமிட்டிவ்ஸ் நம்ம எதுன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா சிஸ்டம் கால். ஏன்னா சிஸ்டம் கால்ஸ் மூலிமா தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கால் தான் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ்ஸ் ஆர் நார்மலி சிஸ்டம் கால்ஸாக இருக்கும். The set of primitives available depends on the nature of service being provided. In the set of providers, operations, primitives is nothing but operations. The set of operations available depends on the services பொறுத்து தான் எந்தெந்த primitives வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அதாவது இப்போ கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸில் இருக்கிற ப்ரிமிட்டிவ்ஸுக்கும் கனெக்ஷன்லெஸ்ஸில் இருக்கிற ப்ரிமிட்டிவ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து இங்கே பார்க்கலாம், 6 சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் தட் ப்ரொவைட் எ சிம்பிள் கனெக்ஷன். இப்போ சிம்பிள் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸில் பார்த்திங்கன்னா 6 சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது. அதாவது ஆப்ரேஷன்ஸ், ப்ரிமிட்டிவ் மீன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்களா, லிசன், கனெக்ட், அக்செப்ட், ரிசீவ் அண்ட் தென் சென்ட். இப்போ லிசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளாக் வெயிட்டிங் ஃபார் அன் இன்கமிங் கனெக்ஷன்ஸ். அதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கு, எதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த இன்கமிங் கனெக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். கனெக்ட் அப்படி மீன்ஸ் எக்ஸ்டாப்ளிஷ் எ கனெக்ஷன் வித் எ வெயிட்டிங் ப்ரியர். அதாவது எந்த இது வெயிட் பண்ணிகிட்ருக்கோ அந்த இதை அந்த கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அக்செப்ட்னா, அக்செப்ட் அண்ட் இன்கமிங் கனெக்ஷன் ஃப்ரம் த பீரியர். அது ப்ரீர் மீன்ஸ் இங்கே வந்து சிஸ்டம், ஸோ தட் மீன்ஸ் நோட் எது வேணால் சொல்லலாம். எந்த எந்த நோட்லேருந்து வருதோ அந்த இன்கமிங் கனெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் இன்கமிங் கனெக்ஷனுக்காக. அந்த கனெக்ஷன் வந்தவொடனே கனெக்ஷனை கொடுக்கணும், கொடுத்தவொடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ரிசீவ், ரிசீவ் மீன்ஸ் பிளாக் வெயிட்டிங் ஃபார் அன் இன்கமிங் மெசேஜ். அதாவது வேறு ஏதாவது மெசேஜ், அடுத்து நான் எதாவது அனுப்ப போகிறேன் இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது மெசேஜ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ரிசீவ், வெயிட் பண்ணணும். சென்டுனா இப்போ ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை கொண்டு போய் ப்ரியருக்கு, அதாவது சிஸ்டத்துக்கு மறுபடியும் போய் செட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிஸ்கனெக்ட் மீன்ஸ் டெர்மினேட் எ கனெக்ஷன். கனெக்ஷனை வந்து என்ன பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது. தீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் மைட் பி யூஸ்ட் ஃபார் யர் ரிக்வஸ்ட் ரிப்ளை இன்டராக்ஷன் இன் எ கிளைண்ட் சர்வல் என்விரான்மெண்ட்டில் தான் இது இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிசனு, இன்கமிங் கனெக்ஷன் ஏதாவது இந்த சிஸ்டத்துலேருந்து இந்த சிஸ்டம் இன்கமிங் கனெக்ஷன் வருதான் பார்க்கும். வந்தவொடனே கனெக்ட் பண்ணோம், கனெக்ட் பண்ணி அதை அதோடைய இது அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் இல்லையா. திருப்பியும் வந்து ஏதாவது மெசேஜ், இன்கமிங் மெசேஜ் ஏதாவது வருதான்னு பார்க்கும். இன்கமிங் மெசேஜ் வந்துச்சுன்னா மறுபடியும் அது வந்து அந்த ப்ரியருக்கே வந்து சென்ட் பண்ணோம், இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இதான் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ்ன்னு நம்ம பார்க்குற ப்ரிமிட்டிவ்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிளைண்ட் சர்வர் இன்டராக்ஷன் யூஸிங் அக்னாலஜ் டேட்டாகிராம்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைண்ட் மெஷின், இது வந்து சர்வர் மெஷின். இந்த சிஸ்டம் கால்ஸ் இருக்குது, அதான் ப்ரிமிட்டிவ்ஸ். இங்கேருந்து இங்கே டேட்டா எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஓஎஸ். ஓஎஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிமிட்டிவ்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், சிஸ்டம் கால்ஸில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளேஸ் இல்லைனா இங்கே எழுதிட்டேன். இப்போ ஒன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கனெக்ஷன் ரிக்வஸ்ட். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே வந்து ஓகே நீங்கள் அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை அனுப்பலாமா அப்படின்னு கேட்குது. ஃபோர்த்து வந்து ஓகே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு இப்போ எல்லா இதுவும் முடிச்சிட்டோடனே டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புது. ஓகே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோன்ற ஒரு மெசேஜ் வந்து வரும். இதான் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ்ஸு. இப்போ இந்த ப்ரிமிட்டிவ்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.